Hello friends, welcome to Nithish family. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது தைராய்டு கியூர் ஆகக்கூடிய சிம்பிளான ஒரு ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு ட்ரிங்க்ல தைராய்டு குணமாயிடுமா அப்படின்னா கண்டிப்பா குணமாகுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 மாசம் எடுத்து 3 மாசத்துல என்னோட தைராய்டு டேப்லெட் ஸ்டாப் பண்ணிருக்கேன். என்னோட தைராய்டு லெவல் அப்படின்றது நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் நான் டேப்லெட் எடுக்கல. வாங்க சிம்பிளான ட்ரிங்க் என்ன அப்படின்றது இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு தைராய்டு மேக்ஸிமம் வர ஆரம்பிச்சிருது. அது ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்கா வர்றது, ஒரு சிலருக்கு இந்த ஃபுட் ஹேபிட், லைஃப் ஸ்டைல் சேஞ்சிங், அந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். தைராய்டு எதனால வருது, ஏன் வருது, அதை என்ன சாப்பிடணும், எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றதுக்கு தெளிவா ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த ட்ரிங்க் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. வேற எந்த ஒரு பொருளும் கிடையாது. நம்ம வீட்டு அஞ்சறுப்பெட்டில இருக்க மல்லி தாங்க. தனியா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அதுதான். இதுக்கு எவ்வளவு மல்லி எடுக்கணும் அப்படின்லாம் காண்டக்ட் கிடையாது. உங்க வீட்டுல எவ்வளவு மல்லி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இதை வறுக்கணுமான்னு கேட்டா வறுக்கலாம், தேவையில்லை, நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். அதே மாதிரி மல்லி எடுக்கும்போது நீங்க ஒன்னே ஒன்னு கவனிக்கணும், மல்லி வந்து ஹைபிரிட்டா எடுக்காதீங்க, நாட்டு மல்லியா எடுக்கணும். நாட்டு மல்லினா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொடுசா இருக்கும். ஹைபிரிட் மல்லி அப்படின்றது எல்லாம் ஒண்ணு போல இருக்கும், நல்லா குண்டு குண்டா இருக்கும். முடிஞ்ச அளவு எல்லாருமே நாட்டு மல்லி கடைனா நாட்டு மல்லி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மல்லி வந்து நான் 200-300 கிராம் எடுத்திருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு ஒரு எனக்கு. நம்ம தனியாவை இப்ப மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இதை ரொம்ப மையா மறைக்கணுமானா கிடையாது, ஒரு அடி அடிச்சா போதும். ரொம்ப அடிச்சிடக்கூடாது, நான் அடிச்சுட்டு வரேன் பாருங்க. இந்த அளவுக்கு மல்லி அடிச்சா போதுமானது. மல்லி வாடை வந்து இருக்கணும் எப்பயுமே, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ரொம்ப பவுடரா அடிச்சு வச்சிடாதீங்க, இந்த அளவுக்கு போதும். மல்லி தண்ணி 4-5 தடவை குடிக்கிற மாதிரி எடுக்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதுல வந்து நான் எவ்வளவு மல்லி போடுறேன் அப்படின்னா இந்த டீஸ்பூனுக்கு இதுக்கு 3 தடவை போடுவேன். டேபிள் ஸ்பூனுக்கு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும், காமிக்கிறேன். நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் கொச்சா போதும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்க ரொம்ப சூடா குடிக்கப்பீங்க அப்படின்னா வடிகட்டிட்டு கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம். இல்ல நான் மிதமான சூட்ல தான் குடிப்பேன் அப்படின்றவங்க கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு ஆறினதுக்கு அப்புறம் எடுத்து குடிச்சிக்கலாம். 150 கிராம் பிடிக்கிற கிளாஸ்ல வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன். இப்ப இதுல மல்லி வாட்டர் ஊத்திக்கலாம். ஒரு நேரத்துக்கு நீங்க இவ்வளவு எடுத்தா போதுமான அளவுதான். மல்லி வாட்டர் ரெடி ஆயிடுச்சு. தைராய்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலையில எழுந்திரிச்சதுமே பிரஷ் பண்ணணுமே தேங்காய் எண்ணெயில காகல்ஸ் பண்ணுவேன் ஃபுல்லாமையும். அதுக்கப்புறம் தைராய்டு டேப்லெட் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இந்த தண்ணி எடுத்துக்குவேன். இது வந்து காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிப்பேன். அதுக்கப்புறம் 3 நேரம் சாப்பாடு சாப்பிட்டனையுமே சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடிச்சிருக்கேன். ராத்திரி படுக்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே மல்லி வாட்டர். சோ ஒரு நாளைக்கு நான் 5 வேளை எடுத்துக்கிட்டேன் இந்த மல்லி வாட்டர். முடிஞ்ச அளவு எடுத்துக்கலாம், நீங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் 3/4 லிட்டர் தண்ணியில இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு நாளைக்கு மொத்தமா செஞ்சு வச்சுக்குவேன். அப்பப்போ சூடு பண்ணி எடுத்து குடிப்பேன். ஹைப்போனாலும் சரி ஹைப்பர்னாலும் சரி ரெண்டு தயானஸ் மாரி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட நார்மல் லெவலுக்கு கொண்டு வரும். நீங்க லோ பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கீங்கன்னா ஒரு 2-3-6 மந்த் அந்த மாதிரி வரும். பொண்ணு கேட்டிருந்தா நார்மலா எனக்கு தைராய்டு குணமாயிடுச்சுக்கா, இப்ப திரும்பவும் நான் மல்லி வாட்டர் எடுக்கணுமா டேப்லெட் எடுக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. மல்லி வாட்டர் டேப்லெட் நீங்க எடுக்க வேணாம், உங்க லைஃப் ஸ்டைல மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியா பாத்துக்கோங்க போதுமானது. நீங்க கியூர் பண்ணிடுச்சு, உங்களுக்கு தைராய்டு இல்ல அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து டேப்லெட் எடுக்க வேணாம். அது வரைக்கும் நம்ம டேப்லெட் எடுத்துதான் ஆகணும். நம்ம லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது அந்த டேப்லெட்டோட லெவல் எம்எல்ஏ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க குறைச்சிட்டு வருவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டேப்லெட்டே நம்ம வந்து வேண்டாம் டாக்டரே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல நீங்க டேப்லெட் எடுக்க தேவையில்லை. சோ கண்டினியூஸா அதை ட்ரை பண்ணீங்க கண்டிப்பா தைராய்டு குணமாகும். தைராய்டுன்றது அவ்வளவு பெரிய ஒரு வியாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, கண்டிப்பா குணமாகும். தைராய்டுன்றது ஒரு சுரப்பி தான். அது அதிகமா சுரக்கும் போது ஒரு பிரச்சனை வருது, கம்மியா சுரக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. அது நார்மலா சுரக்கிறதுக்கு கண்டிப்பா நம்மளால நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா கண்டிப்பா தைராய்டுன்ற ஒரு நோய் இருக்கவே இருக்காது, அதை குணப்படுத்த முடியும். இந்த ட்ரிங்க் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையவே கிடையாது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச்.